நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைய நிகழ்வினிலே 16 பேர்கள், அதாவது வாழ்வும் 16 பேர்களும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே மகா பெரியவர் உபன்யாசத்திலே சொன்ன ஒரு கருத்தை நேற்று நான் ரொம்ப விலாவரியாக பகிர்ந்து கொண்டேன். வாழ்க்கைன்னா என்ன, அதில் ஏற்படுகிற சலனங்கள், உடல் ரீதியான சலனங்கள், மன ரீதியான சலனங்கள், இதை மிஞ்சின போராட்டங்கள், இவைகளில் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றி கிடைத்தால் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. அந்த சந்தோஷம் கிடைக்கணும்னா யாரை நினைக்கணும், அவன் யார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு 16 பேர்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த 16 பேர்களை முதல்ல நாம் வந்து கேட்டு சொல்லலாம், பார்த்து சொல்லலாம், அதற்கு பிறகு மனப்பாடமாக சொல்லணும். இந்த 16 பேர்களும் நம்ம மனத்தரை இருக்கு இல்லையா, அந்த மனத்தரையில் ஒட்டப்பட்டிருக்கணும். அப்போது நினைத்த மாத்திரத்தில் கிடுகிடு கிடுகிடுன்னு நமக்கு வந்து இப்போ ஏபிசிடி சொல்லுன்னு சொன்னால் 26 எழுத்துக்களை குழந்தைகள் எப்படி ஏபிசிடி இஎஃப்எஃப்ஜிஹெச்ன்னு அப்படியே ஒரு அருவி போல் கொட்டுகிறார்களோ அதுபோல் இந்த பேர்களை சொன்னால் இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த இடத்துல பெரியவர் இன்னொரு கருத்து சொல்கிறார், இவனுக்கு 16 பேருங்கிறது இது சிறப்பு பெயர், இவனுக்கு இன்னும் அநேக பேர்கள் இருக்கிறது, அஷ்டோத்திர சத நாமங்கள், அதாவது 108 நாமங்களும் இவனுக்கு உண்டு. இவனை 21 தினசான பூக்கள், 21 விதமான பூக்கள் இருக்கிறதே, எத்தனையோ பூக்கள் இருக்குது, அதில் 21 விதமான பூக்கள், அந்த பூக்களாலே இவனுக்கு அர்ச்சனை செய்யணும். அது ஒரு புறம் முடியலை அப்படின்னு சொன்னால் இவைகளுக்கு இணையானது ஒரு அருகம்புல், அந்த அருகம்புல்லாலும் அர்ச்சனை செய்யலாம். இப்படி இவன் வந்து ரொம்ப கோலாகலமாக அணுகுவதற்கும் உரியவன், ரொம்ப எளிமையாக அணுகுவதற்கும் இடம் தருகின்றவன். இவனை போல் ஒரு சுவாமியை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இவனு இவன் இப்படி செய்வதனால நமக்கு சர்வ காரியத்திலும் இது, அதனால தான் இவனுக்கு என்ன பேர்னா ஷோடச கலா பூர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பேர். யார இவ்வளவையும் பிள்ளையாருக்கு சொல்கிறார் அவர். அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை 16 நாட்கள் ஒவ்வொரு நாளும் நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது. அந்த வளர் நிலைகளை நம்ம எப்படி சொல்கிறோன்னா கலை அப்படின்னு சொல்கிறோம். 16 கலைகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அதை கலைன்னு சொல்கிறோம். இது 16 கலைகள். 16வது நாள், 15 முடிஞ்சு 16வது நாள் வந்து வானத்தில் பூர்ணமான சந்திரனாக தெரிகிறான். இந்த இடத்துல பெரியவர் இன்னொன்று சொல்கிறார், அம்பாளுக்கும், அதாவது பிள்ளையாரோட தாயான அம்பாள் இருக்காளே பராசக்தி, அவளுக்கும் ஷோடசி அப்படின்னு சொல்லிட்டு பேர் உண்டு. இதில் என்ன ஒரு சிறப்புனா, இங்கே அம்மாவுக்கு வந்து ஷோடசி அப்படிங்கிறது அக்ஷரம், அதாவது 16 16 எழுத்துக்கள் கொண்டு, அக்ஷரங்கள் கொண்டு அவளை நாம் ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆனால் பிள்ளைக்கு 16 பேர்களை கொண்டு நாம் வந்து இங்கே செய்கிறோம். பொதுவில் இந்த 16 என்ன தெரியுமா, அவர் சொல்கிறார், தூதுவாணி, வீறு, விஷயம், சந்தானம், துணிச்சல், தனம், அறிவு, தானியம், சௌபாகியம், போகம், மதி, அழகு, பெருமை, அறம், குலம், நோயில்லாத ஆரோக்கியம், 16. இந்த 16 இந்த பிள்ளையாரை நாம் 16 அவனுக்கான 16 பேரை சொல்லி துதிக்கும் பொழுது நமக்கு உறுதியாகிறது. சரி, இந்த 16க்கான அவனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பாட்டே இருக்குது, 16 பேரும் தருவாய் மதுரை பராபரனே அப்படின்றது அந்த பாட்டு. இந்த 16 பேருக்கு தொடர்புடைய வரி அது, அது சொல்கிறார். ஆனால் இங்கே அந்த 16 பேர் அவனுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சுமுகர், பிள்ளையாருக்கான முதல் பெயர் சுமுகர், ரெண்டாவது பெயர் ஏகதந்தர், மூன்றாவது பெயர் கபிலர், நான்காவது பெயர் கஜகர்நகர், ஐந்தாவது பெயர் லம்போதரர், ஆறாவது பெயர் விகடர், ஏழாவது பெயர் விக்னராஜர், எட்டாவது பெயர் விநாயகர், 9வது பெயர் தூமகேது, 10வது பெயர் கணாத்யக்ஷர், 11வது பெயர் பாலச்சந்திரர், 12வது பெயர் கஜானனர், 13வது பெயர்
வக்ரதுண்டர், 14வது பெயர் சூர்பகர்ணர், 15வது பெயர் ஹேரம்பர், 16வது பெயர் ஸ்கந்த பூர்வஜர். இதை கடகட கடகடன்னு சொல்லணும். அதாவது சுமுக ஏகதந்த கபில கஜாகரண லம்போதர விகட விக்னராஜ விநாயக தூமகேது கணாத்தியக்ஷ பாலச்சந்திர கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜர். இப்படி நான் சொன்னது போல் இந்த 16 பேரும் கடகடகடன்னு சொல்லி ஒரு அருகம்புல்லை எடுத்து போட்டு மனதார பக்தி செய்து வணங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களில் அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியங்களிலும் நமக்கு வெற்றி கிட்டும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு கருத்தையும் இந்த இடத்துல சொல்கிறார். நேற்றே சொன்னேன், இந்த பெயர்கள் இவனுக்கானது மட்டுமல்ல, இன்னொருத்தருக்கான் இவனோட தம்பி, அவனுக்கும் அவன் பெயரை அவனை தியானித்தாலும் இந்த 16 பேர்களும் சித்திக்கும். முருகன் சொல்கிறார், முருகனுடைய நட்சத்திரம் வந்து வைகாசி விசாகம். விசாக மாதத்தில், அதாவது வைகாசி மாதம் வருகிற விசாக நட்சத்திரத்தில் அவன் பிறந்தவன். இது நட்சத்திரங்களில் 16வது நட்சத்திரம். அதனால் அவன் ஏன் 16ல் பிறந்தான்னா, 16 அவனும் 16 பேர்களை தர வல்லவன், அதனால் அவன் பிறக்கிறான். இவனுடைய அழகும் அருளும் இருக்கிறது. இதை பற்றி ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுப்பிரமணிய புஜகத்தில் பாடியிருக்கார். அதில் மனசிஜ கோடி 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 லாவண்யாய அப்படின்னு ஒரு வரிகளில் அவனை சொல்கிறார். மனசிஜ கோடி கோடி லாவண்யாய அப்படிங்கிறார். அதாவது ஒரு கோடி இருக்குது, அந்த கோடியை இன்னொரு கோடியால் பெருக்கினா எத்தனை கோடி வரும், அந்த கோடியை இன்னொரு கோடியால் பெருக்கினா எவ்வளவு வரும், அப்படி அவ்வளவு, அதாவது இந்த பெருக்கல்ல வர்ற அந்த அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு அழகானவனா அவன், கோடி 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 லாவண்யங்கள் அழகு கொண்டவன் அவன், கோடி கோடி, அதாவது இப்படி சொல்லலாம், கோடி கோடி மன்மதர்கள் ஒன்று சேர்ந்த உரு அவன். மனசிஜன்னா மன்மதன் அப்படின்னு பேர். மன்மதன் யார் அப்படின்னு சொன்னால், விஷ்ணுவனுடைய மனதில் உதித்தவர் மன்மதன். அடுத்தது விஷ்ணுவனுடைய நாபியில் உதித்தவர் பிரம்மா. இதில் வந்து இந்த இடத்துல பெரியவர் ஒரு கருத்து சொல்கிறார், கிருஷ்ணனும் மன்மதன் மாதிரி, அதாவது முருகன் மாதிரி மன்மதனை விட ரொம்ப அழகானவர். பாகவதத்தில் அதனால தான் ஒரு வரி இருக்குது, சாட்சாத் மன்மத மன்மத அப்படின்னு ஒரு வரி. கிருஷ்ணனும் எப்பேற்பட்ட அழகன் அப்படிங்கிறத சொல்கிறது, அதாவது முருகனை பற்றி பேசும்பொழுது, அழகை பற்றி பேசும்பொழுது அது தொடர்புடைய விஷயங்கள் மனசுக்குள்ளே தோன்றுகிறது. அதையெல்லாம் பெரியவர் இந்த இடத்துல சொல்கிறார். சொல்லிட்டு முருகன் வந்து சிவபுத்திரன், இவன் வந்து கோடி கோடி மன்மதர்களுக்கு இணையானவன். இதில் சிவன் இருக்கான் இல்லையா, அவன் யாரால் அழிந்தான் அப்படின்னு சொன்னால், சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறக்க போய் அந்த தீயிலே அழிந்தவன் மன்மதன். அது ஒரு கதை, ஏன் அவனை எரிச்சாருங்கிறதுலாம் ஒரு கதை. ஆக பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் நெற்றிக்கண் தீயினால் எரிந்தான், இவன் நெற்றிக்கண் தீயினால் பிறந்தான். அதை எப்படி சொல்கிறாருன்னா, நெற்றிக்கண் தீயினால் எரிந்தவன் மாறன், நெற்றிக்கண் தீயினால் பிறந்தவன் இவன் குமாரன். மாறன் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு நெற்றிக்கண்ணோடு சம்பந்தப்படுத்தி ரொம்ப அழகாக சொல்லுகிறார். சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் இராமாயணத்தில் ராம லக்ஷ்மணர்களுக்கு முருகனுடைய கதையை குமார சம்பவம் அப்படிங்கிற பேரில் சொல்லியிருக்கார். அப்போது அதாவது ராமன் கேட்ட கதையே குமரன் கதையாகவும் இந்த இடத்துல இருக்குது. அப்போ அதாவது அப்படிப்பட்ட அவன் எப்படி வந்தான் அப்படின்னு சொன்னால், அவன் வந்து சிவபெருமானிடமிருந்து வந்தவன், அதுவும் பதினாறாவது நட்சத்திரத்தில் வந்தவன். அதனால் 16 தொடர்பு வந்து சிவாம்சத்தில் பிள்ளையாருக்கும் இருக்குது, முருகனுக்கும் இருக்குது. ஆக இவர்கள் ரெண்டு பேரையும் நாம் வந்து தியானிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து 16 பேர்கள் சித்திக்கும், எல்லாம் கிடைக்கும். உடனே சொல்லிட்டு கிடச்சாச்சா அப்படின்ற மாதிரி, அதாவது விதையை வந்து தரையில் விட்டெறிஞ்சிட்டு அது விருட்சமாயிடுதா அப்படின்னு பார்க்குற மாதிரி அவசரப்பட்டு இந்த விஷயத்தில் சிந்திக்கக்கூடாது. பக்தியோடு நிச்சயமாக நமக்கு வந்து நல்லது நடக்கும் என்கின்ற அந்த உணர்ச்சியோடு உருக்கமாக இந்த நாமத்தை சொல்லி, இப்படியெல்லாம் பெரியவர் வியந்தது போல மனசுக்குள்ள அந்த அவர்களை எண்ணி வியந்து உருகி பக்தி செய்து இந்த நாமங்களை சொல்லும் பொழுது நமக்கு வந்து நிச்சயமாக எல்லா விதமான நல்லதும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் பெரியவர் வந்து அறுதியிட்டு உறுதியாக சொல்ல வருகிற ஒரு கருத்து. மேம் 16ங்கிற நம்பரும் சரி,
பிள்ளையாரையும் முருகனையும் பார்க்கும்போதும் சரி, பெரியவர் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். தொடர்ந்து சிந்திப்போம்.